हाई फ्रेंड्स वेलकम टू तुलिर किचन इनके नाम वीडियो पाकपोना मॉर्निंग रुटीन तंग पाकपो इणि एटा ना पता वीडियो एड़ स्टार्ट पड़े ये एरिया वो लाउन पटा और अन्ना कोरोना वंदिर लाउन पटा रोड रोम फ्रीय इत वो ईरोड टू करूर मेन रोड इत वो ये रेंट हाउस ना उोटल वीट ना ये कामचर तं तूंगिटर माव अरे नईट वो मिक्सा अरे वे ग्रैंडर कल वो तं उड़ार होने टाइम मव अरे कल्वि वोद विटा की अंत वैट कलर कईपड़ी अड़जीचना मिक्स अरे वे टाइम कड़ेल यूं सरी पड़ा और वंटार अ नईट विल पात्र वेटे सिंक पात्र कल्वीटा कुछ वे फ्री आपाली साड़ला अब वैचें काल पपाली साड़ कुछ नाला इत वो इम्यूनिटी पवर अधिकपड़ों सर फर्स्ट उड़े काल सापटक अदक और पदनोर मणि टाइम इंजी टी निका जूस इतमी सेतकल कोरोना को विटमिन सी अधिक सेतीवा कंपा एको नम्बा पाका पापा तं की मूणु पे तंग चिना टम्लर अरे टम्लरता आना इतना कुड़कोद करपटी को सीवी वे ओरियंटर कुल्हे कुटन பாதிய கிலோ துப்பிட்டாங்க உண்மையாலங்க ஆனா இத குடிக்கிறதுنا பெரிய விஷயம்ங்க குடிக்கவே முடியாது என்ன பண்றதுங்க ஆனா உடம்புக்கு நல்லதுنا குடிச்சு தான ஆகணும் எனக்கு வாமிட்டே வர்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிச்சுங்க அந்த ஸ்மெல் ரொம்ப கசப்பா இருக்கும் இது இவங்க அப்பா கொஞ்சம் வெளியில போயிட்டாருங்க அதனால நாங்க மட்டும் தான் அதனால சிம்பிளா செஞ்சுக்க போறேன் நைட் ரொம்ப டைம் ஆயிச்சுங்க நான் தூங்க போகும்போது மணி 1 ஆயிச்சுங்க ने फा रेसीपी रोम टाइम आस्बंड कुछ वे सदम रेडी पड़ी किरी को टाइम कोरोना टाइम वे सापा वे अंदर बाहपे सून की आगण पड़ेल सापड़ी सापा ना किरी कोटेंगे रेमन रईसूम पुलिस रेमे किरी को ए हस्बंड अगर वेले से तं और ड्राइवर कूटे मूणु पे मूणु ने आवर मारे किरी को वरदी कड़के अब वे अड्जस्ट पड़ी सापटको अब ती एल रेडी पड़ी कोटें कुछ टाइम सर काल वीट वाले से अब ड्रस्सा नया कौचपो सदम किरी को रेसीपी रे मूट नईट फा पत् मणि वे सर अल एडिंग वर्क रेसीपी फा एडिट पड़ी वॉस को अल्लोड पड़नों नईट और मणि आना तूंगोद ना काल रोम नेर तूंगे इवो ने तूंगमाटें आर मणीना टानिचिवे इंत कुछ फ्रीय அங்க வந்து எனக்கு 10 மணிக்குலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க அதுக்கு மேல ஃப்ரீயா இருப்போம் ஈவினிங் வரையிலும் ஃப்ரீயாவே தாங்க இருப்ப தோட்டத்துல இருக்கும்போது இங்க இருந்தனா எனக்கு 10 மணிக்கு மேல தாங்க வேலை ஸ்டார்ட் ஆகும் இங்க வந்தா தாங்க எனக்கு கொஞ்சம் வர்க் ஹெவியா இருக்கும் அதிக ரெசிபீஸ்லாம் நான் அங்க தாங்க போடுவேன் தோட்டத்துல கம்மியா தான் போடுவேன் அதனால அங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் இங்க வந்தனா தாங்க எனக்கு வேலை சரியா இருக்கும் பாத்திரம் எல்லாமே நான் கழுவி எடுத்து வச்சிட்டேன் இதுல வந்து நான் அடியில் எதுவும் மேட்ல எதுவும் போடுறது இல்லைங்க அந்த சைடு தண்ணி அப்படியே நின்னுக்கும் நான் அத ஃபுல்லா பாத்திரம்லாம் கழுவி எடுத்து இந்த டவிச்சு தடச்சி விட்டுட்டு திரும்ப வச்சிருவாங்க ஜன்னல்ல காத்து வரதனால நல்லா உணந்துக்கும் இப்போ நான் இட்லி தாங்க ஊத்தி வைக்க போறேன் இட்லி ஊத்தி வச்சிட்டு சாம்பார் மட்டும் வைக்கிறேன் ரொம்ப டைம் ஆயிருச்சுங்க நான் தோட்டத்துக்கு போகணும் பால் எடுத்துட்டு வர்றதுக்கு என் ஹஸ்பண்ட் இருந்தா அவரும் செஞ்சுடுவாருங்க அவர் போயிட்டு கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு பால் எடுத்துட்டு வந்துருவார் இப்போ அவர் வெளியில போயிருக்கறனால நான் தான் போகணும் நான் போறதனால அவங்களுக்கு சேர்த்து கொண்டு போயிரலாம் அப்படினு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே தோட்டத்தை காமிச்சிருக்கேன் அங்க வந்து காலையில கொஞ்சம் வர்க் ஹெவியாவே இருக்கும்
ரெண்டு பேர் செய்யும்போதே சரியாக இருக்குங்க. இன்றைக்கி பாவம் ஆத்தா மட்டும்தான் செஞ்சிட்ருப்பாங்க, அதனால் நான் சாப்பாடு வைக்க வேண்டாம், நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். நீங்கள் தயிருக்கு மட்டும் எப்போவுமே சாப்பிட்டா தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க. தம்பி எழுந்த உடனே ஜூஸை குடிச்சிட்டு விளையாண்டுட்ருக்கா, சாரிங்க டிவி பார்த்துட்ருக்காரு, அதான் விளையாட போக சொல்லி சொல்லிகிட்ருக்கேன், கேட்க மாட்டேன்ட்டு கோகோ சேனல் வச்சு பார்த்துட்ருக்கான். 24 மணி நேரம் ஒன்று மொபைல் இல்லைன்னா டிவி இது தாங்க. நான் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்கணுங்க, கரண்ட்டு போயிடுச்சுன்னா தொந்தரவாயிரும் இல்லைங்க. அதுக்கப்புறம் செக்லிலாம் அரைச்சிட்டு இருக்கணும், அதுக்காக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அரைக்கிற பொருள்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணுங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம். அதனால் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவி ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க, தோட்டமும் கொண்டு போகிறதுனால அதிகமாக செய்கிறேன். அதுக்கு ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 4 பூண்டு சேர்த்திருக்கேன். இதனால் அரைச்சி எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் தாங்க நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எங்கள் ஏரியாவில் கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு இருந்தால் ஒரு 45-46 அந்த வயசு தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, அது கொஞ்சம் முன்னாடியே போயிருந்துருக்கலாம், அவங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்க, நம்மளுக்கு எங்கே போய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. பாவம் அந்த அக்காவை நினச்சா தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கெல்லாங்க நம்ம வீட்டில் ஆம்பளைங்க இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம் என்னன்னு சொல்லி. எல்லாமே சரியாக இருந்துமே லேடிஸுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, ஆனால் ஒரு லேடி வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுன்னா நம்ம சொல்கிறதுக்கு வேணால் எல்லாமே ஈஸியாக இருக்கலாங்க, ஆனால் வந்து அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கையிலேயே நம்மளை எவ்வளோ தூரம் தூக்கி கணம்பாக்குறாங்க. ஆம்பளைங்க இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்க, பாவம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளித்து வந்து தான் ஆகணும், வாழ்க்கையினாலே போராட்டம் தாங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நான் சின்ன சைஸில் வந்து 3 வெங்காயம் எடுத்தேன். பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒவ்வொரு டைம் அரைச்சும் சேர்த்துவங்க, இந்த டைம் ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சாம்பார் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது, எதுவுமே மீடியம் ஃப்ளேமில் சமைக்கும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்குற கேப்பில் நான் இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து ஊறுகாய் போட்டு வச்சுருந்த ஜாடிங்க தீந்துருச்சு, நான் எந்த பொருளாக இருந்தாலும் தீந்துச்சுன்னா அதை வந்து திரும்ப வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க சேர்த்துவேன். என் ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் வந்துடுவாருங்க, அதனால் நான் காலையிலத்துக்கு சிம்பிளாக தாங்க செய்கிறேன் சாம்பார் மட்டும். இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து நம்ம அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். இந்த சாம்பாரோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கோங்க, சாம்பார் ரெடி ஆயிரும். நான் அது ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன், நேற்றே எல்லாம் நைட்டே எல்லாம் ஃபுல்லாக லைசால் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. ரெசிபிஸ் போட்டனால ஃபுல்லாக கொஞ்சம் கச்சக்கச்சன் ஆயிடுச்சு, அதனால் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் ரஃப்பாக தான் க்ளீன் பண்ணுறேன். இது வந்து பேபிஸ் வைப்புங்க, நான் டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் துடைக்கிறதுக்கு இது மாதிரி இதை யூஸ் பண்ணுவேன், டிவி இதெல்லாம் துடைக்கிறதுக்கு. நான் நேற்று எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டனால நைட்டு தாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். இதில் தயிர் கொஞ்சம் பழையசாக இருக்குது, அதனால் எப்போவுமே டேபிளை துடைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கும். ஓரளவுக்கு என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு.
நம்ம கையோட சமையல் செய்யும்போதே கையோட அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாயிருங்க. அப்புறம் செய்யலாம் அப்படின்னு விட்டோம்னாலே அது மலைப்பாயிரும். இப்போ நான் தோட்டத்துக்கு வந்து தோசை சுட்டுட்ருக்கேங்க. தாத்தா தாத்தாவுக்கு வந்து தோசைனா தான், இட்லி விட தோசைனா சாப்பிடுவாங்க, அதனால சரின்ட்டு தோசை சுட்டுட்ருக்கேன். தம்பிக்கு ரெண்டு இட்லி போட்டு சாம்பார் ஊற்றி கொண்டே கொடுக்குறேன். அவர் வந்து போகோ சேனலில் ரொம்ப சேனலில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. நான் வீடு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் தம்பிக்கு வந்து இட்லி போட்டு கொடுத்துட்டு நான் தோட்டம் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பால் எடுத்துகிட்டு வந்து தாங்க நான் சாப்பிடணும், அதனால் நான் கிளம்பிட்டேன். சேரில் ஒரு சேர் வழியெல்லாம் மடிக்காமல் இருக்குதுங்க, துணியெல்லாம் வந்து தான் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ நான் தோசை சாம்பார் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு வச்சிட்டேன் பாக்ஸில். இப்போ இதை கொண்டே கொடுத்துட்டு வந்ததாங்க நான் அடுத்து மதியத்துக்கு சமைக்கணும். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பால் எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.